சின்ன வயசுல எடுத்த படம். ஜோக்ஸ் பார்ட், ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் நம்ம டிகே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, பிகாஸ் யாமருக்கும் பயமே வந்து பார்த்தேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு படத்தில் வந்து நான் சிரிச்சு சிரிச்சு அதை கண்ணெலாம் தண்ணி வந்த அளவுக்கு சிரித்தேன். அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம். ஸோ உடனே வந்து டிகே இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஒத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஞானவேல் சார் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணுறோம் சொல்லி எப்படி ஓகே பண்ணிட்டாரு. நான் என் பக்கம் வந்து என்னது பண்ணுறேன் பண்ணிட்டேன், நான் உங்கள் பக்கம் வந்து நீங்கள் ஒன்று கரெக்டாக பண்ண சார். ஸோ அதனால் வந்து மீண்டும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து. அண்ட் டீமாக சொல்ல போகிறோம், ஆக்சுவலாக லைக் ஆத்மிகா செட் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன், பிகாஸ் அவங்க சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணல, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்னலாக கொஞ்சம் அதை நம்ம ஊர் பொள்ளாச்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பொள்ளாச்சிக்குள்ள மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் அங்கே ஆக்சுவலாக வந்து என்ன பெரிய பிரச்சனை வந்து கேரவன்ஸில் எதுவுமே வர முடியாது. ஸோ ஐ ரிமெம்பர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆத்மிகா சோனமும் நானும் வந்து ஒரே கேரவன், பட் அது கேரவன் கிடையாது, அதாவது இந்த மாருதி வேன் இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்து கேரவன். ஸோ அந்த வேன் கூட தான் நாங்கள் வந்து சாரி மாத்திரது, சரி இந்த டச்சப்பு ட்ரெஸ்ஸிங்கு சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ளே தான் நடந்துருந்துச்சு. ஸோ இட் இஸ் குவைட் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வீரலட்சுமி ஜெயலட்சுமின்னு சொல்லி என்னை காட்டி 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 ரொம்ப அதே கேரக்டர்ஸில் பண்ணாமல் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு பே படம் வந்து அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ நலவேல் சார், அண்ட் தேங்க்யூ டிகே ஃபார் காஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் வைபவ் அண்ட் மீ கோ பேக் வே பேக். ஸோ நடிக்கும் போது இட் வாஸ் மச் மோர் ஈஸியாக வித் வைபவ். தேங்க்யூ டு த என்டையர் டீம். படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ரெண்டு நாள் போய் கால் குதிரைக்கு சொன்னேன், பட் அந்த மாதிரி ஆனா இந்த படம் நல்லா வந்திருக்கு. சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் போய் பாருங்க. தேங்க் யூ. இப்போ நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது, ஆனா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தீங்க. நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போறீங்க. அது வேற ஜானர், இது வேற ஜானர், அது ரெண்டுமே நல்லா இருக்கு. சோ மோர் வியூவர்ஷிப் ஃபார் தி ஆடியன்ஸ் னு சொல்லலாம். சூப்பர். இதுல ஹாண்டடா ஏதாவது அனுபவிச்சிங்களா, வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் னு எல்லாரும் சொன்னீங்க. இந்த மாதிரி பேய் படங்கள் நடிக்கிறப்ப ஹாண்டடா அனுபவம். அவர் வந்து டிகே தான் தாரு, அவரே ஒரு பேய் மாதிரி தான் சுத்திட்டு இருந்தாரு ஸ்பாட்ல. பிகாஸ் அவங்க சார் அமிகஸ் நிஜமாலே வந்து அவங்க சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன் சுத்தமா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டாவே இல்ல, பிகாஸ் ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு வெதர் மாறிடும், டக்கு எல்லாமே நைட் ஷூட் தான். ஸோ அங்கே ஆக்சுவலி அந்த டைம்ல எதுக்கு குளிர்ச்சி தெரியல, பட் ரிமெம்பர் சோ கோல்ட், அவ்வளோ குளிர் இருந்துச்சு. அண்ட் அந்த குளிரில் எல்லாம் பண்ணிட்டு தான் என்ன விக்கி ப்ரோ பாவம் அவர் இந்த லைட்டை லைட்டிங் பண்ணி பண்ணியே பாதி வெயிட் குறைப்பாருன்னு நினச்சோம், ஆனால் நடக்கலை. அது எப்படியோ வந்து அப்படி இருந்துச்சு. பட் யா, வி ஹேட் அ குட் டைம். ஐ மீன் பிகாஸ் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே மழை வரும்போது ஒரு சீட்டு கட்டு போட்டு விளையாட்டு அப்படியே உட்காந்துட்டு. இந்த படத்துல வந்து என் தங்கச்சியா மான்சின் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டா காணாம போயிட்டாங்களா, காணாம போயிட்டாங்களா, அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து என் கூட நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜான் விஜய் ஆல்சோ வாஸ் தேர் இன் தி ஃபிலிம். சோ எங்க டீம் வந்து இந்த இந்த நாலு பேருக்குள்ள இருந்துச்சு. சோ இட் இஸ் குவைட் நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ 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 அவர்களே, நன்றி.